வணக்கம் இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தியில் பேசலாம் வாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி வகுப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இஸ்ஸு உஸ்ஸு இஸ்ஸு இவன் இவள் இது இந்த உஸ் அவன் அவள் அது அந்த இவனுக்கு என்ன வேணும் இஸ்கோ கேட்ச் ஆகிய இவனுக்கு என்ன வேணும் இஸ்கோ கேட்ச் ஆகிய இதுக்கு என்ன வேணும் இஸ்கோ கேட்ச் ஆகிய அவனுக்கு என்ன வேணும் உஸ்கோ கேட்ச் ஆகிய அவளுக்கு என்ன வேணும் உஸ்கோ கேட்ச் ஆகிய அதுக்கு என்ன வேணும் உஸ்கோ கேட்ச் ஆகிய அப்போ இஸ்கோ உஸ்கோ இஸ் உஸ் இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து நீங்கள் சுலபமாக வச்சுட்டீங்க சரி அதே வந்து இஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ பெரியவங்க இவர்கள் அவர்கள் இவர்கள் அவர்கள் இவர்கள் ஏ ஒய் ஏ இவர்கள் வே வி இ அவர்கள் வேலோ வே வே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து உள்ள வர்றது வந்து ரொம்ப கம்மியாகும் உன்கோ உன் உஸ் சொன்னமா உன் உன்கோ அவர்களுக்கு இன்கோ இவர்களுக்கு உன்கோ அவர்களுக்கு அவைகளுக்கு அதுகளுக்கு இன்கோ இவர்களுக்கு இதுகளுக்கு இவைகளுக்கு உன்கோ இன்கோ உஸ் இஸ் உன் அவன் இவள் அவர்கள் இவர்கள் அப்போ சேமியாக வந்து சில கேப் விட்டு உங்களுக்கு சொல்கிற அப்படின்னா சில விஷயம் வந்து அதனுடைய தன்மைக்கு சேர்ந்த மாதிரி இப்போ இஸ் உஸ்ன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வரும் அப்போ அதில் ஒரே வார்த்தை தான் இன் வெறும் நா என்ஏ அந்த வார்த்தை மட்டும்தான் சேர்த்துலாம் அப்புறம் இஸ் அப்படின்னா இவன் உஸ் அப்படின்னா அவன் இவர்கள் இஸ் தெரியுதா இன் அவர்கள் உஸ் உன் அவர்கள் அப்போ இன் லோக் இந்த மக்களுக்கு உன் லோக் அந்த மக்களுக்கு இன் இவருக்கு உன் அவருக்கு உன்கோ கியாச் ஆகிய அவருக்கு என்ன வேண்டும் உன்கோ ககாம் ஜானா சாகிய உன்கோ மந்திர் ஜான சாகியே அவருக்கு என்ன வேணும் அவர் எங்கே போகணும் அவர் கோயிலுக்கு போகணும் அவர் உன் இன்கோ கேட்ச் ஆகிய இவருக்கு என்ன வேணும் இன்கோ ககாம் ஜான சாகிய இன்கோ மந்திப் ஜான சாகிய இப்போ இந்த மாதிரி விளக்கத்தோடு சொல்கிறப்ப எதிர் வார்த்தைகள் சொல்லும் பொழுது உங்களுக்கு சுலபமாக பதிவாகும் இப்போ நீங்கள் இதை எழுதிக்கிங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத விட இந்த எதிர் எதிராக சொல்கிறப்ப தொடர்பு படுத்தி அவன் அவள் அதெல்லாம் நமக்கு தெரியுது அவர்களுக்கு என்ன சார் சொல்கிறது அப்போ அவர்களுக்கு என்ன சொல்லணும் அதே வார்த்தை முத எழுத்து ரெண்டாவது இன் ஊ அவர் உஸ்கோ ஊ உஸ்கோ ஊ அவன் உஸ் அவன் அவள் அது அந்த உஸ் அவன் அவள் அது அந்த உன் அவர் அவர்கள் அவைகள் இன் இவர்கள் இவைகள் இப்போ இந்த வித்தியாசங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுனால தான் உங்களுக்கு வந்து ஒரு தொடர்பாக தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறனால தொடர்பு படுத்தி தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து மறக்காது சில விஷயங்கள் வந்து அந்த இயல்பாக அந்தந்த இடங்களில் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து எதற்குமே சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் ஏன் ஆரம்பத்தில் சொல்லுங்க சார் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அது எப்படி சொல்லணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான ஒரு எண்ணமாக இருக்கும் என்ன மாதிரி சொன்னால் நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம ஒரு அடிப்படையாக பேச்சு வழக்குக்கு பேச்சு வழக்கு அப்படின்னு என்ன சொல்கிறது சரளமாக ஒரு பேச்சுக்கு உண்டான தன்மைகளுக்கு நம்ம வந்துக்கிட்டு இப்போ ஒரு பேச்சுக்கு உள்ளான தன்மைகளை நாம் வரும் பொழுது எப்படி எப்படிலாம் நிறையா விஷயங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ அவர்கள் இவர்கள் அவன் அவள் அது அந்த இவன் இவள் இது இந்த இவர்கள் இவைகள் அவர்கள் அவைகள்
அதுகள் இதுகள். அப்போ ஒன்று பொறுமையில், ஒன்று பன்மையில். ஏக் வச்சன் பகு வச்சன், ஒரு சொல் பல சொல். ஏக் ஒன்று பகு, பிஏ ஹெச்யு பகு. பகுத் பசந்த ஹை, பகுத் பசந்த ஹை, பகுத் சொல்கிறோமா அதேதான். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? இப்போ ஒருமை பன்மை. உஸ் அவன் அவளது, அந்த இஸ் இவன் இவள் இது, இந்த முன் அவர்கள் அவைகள், இன் இவர்கள் இவைகள், ஏ இவர்கள் இவைகள், வே அவர்கள் அதுக்கள். இப்போ இதெல்லாம் வந்து அந்த மரியாதை சொல். அந்த மரியாதை சொல் வந்து நீங்கள் அங்கே கவனிக்கிறப்பையே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவீங்க. அது வந்து எப்பயுமே உண்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா பல விஷயங்கள் வந்து நீங்கள் அங்கே போய் தான் மாறிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஒரு முறை நீங்கள் போய் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே பல விஷயங்களை வந்து திரும்ப பயிற்சி பண்ணி தயாராகிடுவீங்க. அப்போ உஸ் அவன் அவளாது, அந்த இஸ் இவன் இவள் இது, இந்த உன் அவர்கள் அவைகள், இன் இவர்கள் இவைகள். உங்கோ கேட்சாகியே, அவருக்கு என்ன வேண்டும், அவர்களுக்கு என்ன வேண்டும், அவைகளுக்கு என்ன வேண்டும். அவர் ஒரு நபர், அவர்கள் பல நபர், அவைகள் உயிர்தினையாச்சா மாத்திக்கிறோமா, இதுதான் விஷயம். அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். கற்றுக்கணுங்கிறதுக்கப்போ அந்தந்த இடங்களில் கரெக்டாக சொன்னோம்னா உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சுக்கும். அதுக்காக தான் வந்து அந்தந்த இடங்களில் கரெக்டாக கற்றுக் கொடுக்குறதுக்காக. இதுக்கு முன்னாடி இப்போ தான் மேரா தும்ஹாரா, என்னுடைய உன்னுடைய அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் நிறைய நம்ம வருவோம். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட டைம் தாண்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேசி பழகிட்டீங்க அப்படிங்கிறப்ப தான் இந்த மேரா என்னுடைய, தும்ஹாரா உன்னுடைய, ஆமாரா எங்களுடைய ஆக்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து உஸ்கோ இஸ்கோ, உஸ் இஸ், வே ஏ, உன் இன். அப்போ இந்த வார்த்தைகள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து சொன்னால் கொஞ்சம் சுலபமாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறதான் ஒரு விஷயமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை கவனிச்சிருந்தாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சா? இப்போ அவர் கூப்பிட அப்படின்னு உஸ்கோ புலாவோ அப்படின்னு சொல்லுவோமா, உன்கோ புலாவோ அப்படின்னு சொல்லுவோமா? அவரை கூப்பிடு, அவரை கூப்பிடு, உன்கோ புலாவோ அவரை கூப்பிடு, உன்கோ புலாயே அவரை கூப்பிடுங்கள். ஜி போலியே ஐயா சொல்லுங்கள், ஜி பிஜியே ஐயா குடியுங்கள். இப்போ ஒரு ஒரு அன்றாட செயல் எப்படி இருக்கும், அதுலேருந்து என்னென்ன சொல்லணும், எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத சொல்லி கற்றுக்கிட்டோமா? ஸோ எடுத்ததுமே வீடு, வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணுவோம், எல்லாமே தெரிஞ்சுமா? வீட்டு விட்டு வெளியே வந்து சைக்கிளில் போவோமா, பஸ்ஸில் போவோமா, ஆட்டோவில் போவோமா, இல்லை வெளியூர் போவோமா? வெளியூர் வந்து இறங்கினதுமே திரும்ப ரிக்ஷாவில் போவோமா, ஆட்டோவில் போவோமா, டாக்ஸியில் போவோமா? சரி, அங்கே போய் எங்கே தங்குவோம், சொந்தக்கார வீட்டில் தங்குவோம், ரூம் போட்டு தங்குவோமா, எங்கே சாப்பிடுவோம், சொந்தக்கார வீட்டில் சாப்பிடுவோம், ஹோட்டலில் சாப்பிடுவோமா? சரி, அங்கே போய் வியாபாரம் பார்க்க போவோமா, இல்லை அலுவலகம் ஆஃபீஸ் விஷயமும் பேச போவோமா? இத்தனை விஷயங்களும் எப்படி ஒவ்வொன்றுக்கும் லிங்க் பண்ணி சொல்ல முடியும்? ஸோ ஒன்றின் தொடர்ச்சி மற்றொரு பொருள் வரும் பொழுது அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு சுலபமாக பதிவு. இன்றைக்கி வந்து நான் இங்கே சொல்கிறேன், இது வீடுன்னு சொல்கிறேன், அப்புறம் வெளியை பற்றி சொல்கிறேன், அப்புறம் மூணாவது நாள், அதாவது மூணாவது கிளாஸில் தியேட்டருக்கு போகிறது எப்படின்னு சொன்னோம்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு சிம்பிளான எளிமையான வார்த்தைகளை முன்ன அச்சம், அதாவது வந்து பலமாக மனதில் பதிவுக்கூடிய அளவில் செய்து விட்டோம் அப்படின்னால் எல்லாமே ஈஸி தான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வார்த்தைகளை எல்லாம் இப்போ தொடர்ச்சியாக வரும், வந்து 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 போகும். அப்போ நீங்கள் பேசுவீங்க, நம்ம ஒரு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கு உதாரணம் சொன்னேன்,
உதாரணத்தை நீங்கள் மாற்றிக்கலாம், மனசுக்குள்ள தமிழில் கூட நினச்சி பேசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஹிந்தி கிழங்கு தமிழில் பேசுவீங்க, அவ்வளோ விஷயம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பயிற்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி. பயிற்சியில் நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னாவே ஹிந்தி கலக்காம, அதாவது சாரி தமிழ் கலக்காமல் நீங்கள் பேச முடியும். இப்போ கரெக்டுங்களா? அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்கு நம்ம செல்வதுக்கு உண்டான ஒரு பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோமா? தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சு வரீங்களா? எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வாங்க, பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல், ஹிந்தியில் பேசலாம் வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.